கற்றாய் சக்தி பரம் கற்றாய் அண்ணாமலைக்கு வந்தாய். எந்த ஓர் தெய்வம் உன் குரு காட்டி வைக்கும் விந்தையை கண்டால் நீ வேதனை தீர்த்தார் நீ குந்தை நல் பயனே புத்தன் முத்தத்தில் கூறுகின்றோம். அருவாலும் உன்னை கண்ட அன்பர்கள் எங்கிருந்து கிரீடம் அமைத்தார் பார்ப்பதற்காக மீண்டும் வந்த ராமன் நம் யோகி ராமன். தான் பரிபாலனம் பண்ண இந்த பாரத வருஷம் எப்படிடா இருக்குங்கிறத மீண்டும் ஒரு முறை வந்து தன்னுடைய பழைய ஆளெல்லாம் கூட்டு வந்தான். எப்பெல்லாம் அவதாரம் நடக்கும்போது ஒரு ரகசியமே இருக்குது. அவதாரங்கள் நிகழ்கின்ற பொழுது மகாதெய்வம் தன்னோடு உள்ள ஆளெல்லாம் கூட்டு வருவாங்க. இது யோகி ராம் சுரத்குமார் சுவாமியே சொன்னது. எப்பப்பெல்லாம் அவதாரம் நடக்குதோ அப்பப்பெல்லாம் என்னுடைய ஆள்களோடு தான் நான் வருவேன். பகவானும் நாட்டுப்பற்றுங்கிற பற்றி சொல்லிட்டு இருக்கும் பொழுது பகவான் யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள் ஆனந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் நாட்டுப்பற்றுக்காக இரண்டு மரங்கள் நடப்பட்டது. பப்பா ராமதாஸ் சுவாமியிடம், யோகிராம் சுகுமார் சுவாமியிடம், மாதாஜியுமா. இன்றைக்கு போனவுடனே ஒரு பெரிய மேடை இருக்கும். வலது பக்கத்தில் ஒரு மரம், இடது பக்கத்தில் ஒரு மரம், ரெண்டு பெரிய விருட்சங்கள் இருக்குது. அந்த பஞ்சவடின்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த பஞ்சவடிங்கிற இடத்துல ரெண்டு மரத்தையும் நட்டது, ஒன்று பப்பா ராமதாஸ், இன்னொன்று வந்து பகவான் யோகிராம் சுகுமார். இது எதற்கு ஞாபகமாக வச்சாலும்னா, உப்பு சத்தியாகிரகத்தின் பொழுது நாட்டுக்காக பல கைங்கறிகளை பண்ணினான். அப்போ பகவான் யோகிராம் சுகுமார் சுவாமியிடம் அது ஞாபகார்த்தமாக நட்ட மரம். அது இன்றைக்கும் வந்து அந்த ரெண்டு விருட்சங்களும்
நீ கிட்டத்தட்ட பார்த்தா ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கு. இதுவே எடுத்து நாட்டுப்பற்றுக்காக செய்தது. அடுத்த போல் சத்குரு ஞானாந்திரி மகாராஜும் ஆதி மகா பெரிவாளும் இரண்டாவது உலக யுத்தத்தின் பொழுது கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் பொழுது ஆசிரமத்திலேருந்து கிட்டத்தட்ட 1008 பவன் எடுத்து ராஜாஜி மினிஸ்டராக இருக்க காலத்தில் அவர்கிட்ட கொடுத்தாலாம். அதேமாதிரி சத்குரு ஞானாந்திரி சுவாமிகளும் கொடுத்தாலாம். இதெல்லாம் எதுக்கு காட்டுறதுன்னா மகான்கள் மகான்கள் நாட்டுக்காகவே மகான்கள் மகான்களுக்காக இந்த நாடு அப்படிங்கிறத எல்லோரும் ஞாபகம் தெரிஞ்சுக்கிறதாக இந்த ஒரு சின்ன கிளிப்ஸும் கொடுத்தேன். சாரி டு இன்டர்ஃபியர். யோகிராம் சுரக்குமார் மகாராஜிக்கு. பாசு ரமணன் அவர்கள் ராமசாமி அண்ணாவுக்கு இந்த சால்வையை. குமார் டிவோஷனல் வெப் சேனல் கால் swastiktv.com. எல்லோரும் பாருங்கோ, வி ஆர் டூயிங் சம்திங் இன் நவராத்திரி ஆல்சோ. ஒரு சக்திங்கிற பேரில் ஒரு கல்ச்சுரல் ஸ்டப் பண்ணிட்டுருக்கேன், நிறைய பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். வி டூ லாட் ஆஃப் ஒர்க். தேங்க்யூ. தேங்க்ஸ் மிஸ்டர் விஜய் விஸ்வநாத். இப்பொழுது எழுத்தாளர் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே எழுதக்கூடிய தனக்கென்று ஒரு ஆன்மீக எழுத்தில் ஒரு தனி இடம் பெற்றுள்ள பாசு ரமணன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ யோகிராம். இன்ற நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்க முடிந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று ஒரு மிக முக்கியமான நன்னாள். பாரத விடுதலை நாள் என்பது ஒரு புறம் இருக்க மகாயோகி அரவிந்தரின் பிறந்த நாளும் கூட. ஸோ மகாயோகி அரவிந்தரின் பிறந்த நாளில் இந்த யோகி ராம்குமார் சத்சங்கத்தில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் நூல் வெளியாவது என்பது மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி தந்த திரு குமாரமூர்த்தி அவர்களுக்கு எனது நன்றி. இதை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்க இதை பதிப்பித்த அனைவருக்குமே நன்றி கூற கடமைப்பட்டுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டது உண்மையே பெரும் பாக்கியம். அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் விஸ்வநாதன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை, ஸ்ரீ விக்னேஷன் கோ மூலமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தகவல் நான் நண்பர்களோடு பார்த்து விரும்புகிறேன். நான் சொல்ல நினச்ச விட்டேன், நான் வந்து பிளான்டு ஸ்பீச் கிடையாது. என்னுடைய பேசிங்க பார்த்துருப்பீங்களா, அது என்னை கடந்து நடக்கிற ஒரு விஷயம். கலை என்பது நம்மை மீறி நடக்கிற விஷயம். நல்ல கலைஞர்கள் அறிஞ்சிருப்பாங்க, இது நம்ம பிளான் பண்ணிலாம் செய்ய முடியாது, நம்மளை மீறி நடக்கிற விஷயம். என்னுடைய ஸ்பீச்சை பொறுத்தவரை நாங்கள் போய் உட்காருவேன், பகவான் தருவார், அது வரும். இதுக்கு நோ பிளானிங், நத்திங். எப்போ முடிக்கிறேங்கிறது எனக்கு அது முந்தின நொடி வர தெரியாது. அப்போ தான் அதை முடிப்பேன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் இப்போ புக் எழுதிட்டுருக்கிறேன், உங்களை பப்ளிஷர்ஸ்னால ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம். இப்போ என்னுடைய பிளான் ஆனால் பகவான் செய்கிறார், பகவான் இப்போ செய்ய வச்சுட்டார், அது சக்ஸஸ் ஆயிரும்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பகவான் கூட எழுதுறாரு. இப்போ அடியன் ஏற்கனவே ஒரு மௌனியை பற்றி எழுதி ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ யோகிராஜ் சுரத்வார் மேலே ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், தமிழ் கண்ட குமரன். அதை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஒரு இந்த ஆகஸ்ட் 15 நான் உங்களுக்கு தருகிற பரிசு அது. விசிறி சங்கர் வெறும் பேசிட்டு போகிற ஆள் மட்டும் இல்லை, அவருடைய இது காற்றோடு கலந்த பேரோசையாக கொஞ்ச நாளில் போயிடும். நிற்கிற மாதிரி சில வேலையை செய்யடான்னு சொல்லி என் செவியை முறுக்கி எனக்கு விஆர்எஸ் கொடுத்துருக்காரு யோகி ராம் சரத்குமார். அதுக்கு ஒரு 3 ஒர்க் பண்ணுறேன். இப்போ சாமி வச்சுட்டே சொல்கிறேன், இந்த 3 December 1 3 புக் ரிலீஸ் ஆக போகுது ஆன் யோகி ராம் சரத்குமார் பை திஸ் இந்த பிச்சைக்காரனுடைய அடிமை விசிறி சங்கர். ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஆல்மோஸ்ட் 13-14 பக்கம் கடந்தாச்சுன்னா, இப்போ பெங்களூரில் போய் 14 முடிக்க போகிறேன் இந்த ஒர்க்கை. தமிழ் கண்ட குமரன், அதை பற்றி லைட்டாக சொல்லிடுறேன். என்ன விஷயன்னா, பகவான் யோகிராஜ் சுரத்குமாருக்கு மேலே 1971 இன்றைக்கு வர ஒரு 5000-6000 பாடல்கள் வந்திருக்கு. ஒரு 50-100 கவிஞர்கள் பாடல் செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மகாத்மாவை சுற்றி இவ்வளவு பாடல்கள் 40 காலம் வந்ததாக வரலாறு இல்லை. சுவாமி 2001 சமாதியான பிறகே 7 கவிதை நூல்கள் வந்திருக்கு சாமி பேரில். சாமியை பார்க்காதவங்க புத்தகம் போட்டுட்ருக்குறாங்க. இதை பூரா நான் ஒரு ஸ்டடி பண்ணி தமிழ் கண்ட குமரன் அப்படின்னு எழுதுறேன். ஏன்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. பகலிக்கூத்தர் என்பவருக்கு திருச்செந்தூர் முருகன், அவர் வைணவர் பிறப்பால், அவருக்கு பெரிய வைத்த வழியை கொடுக்குறாரு. வைத்த வழியில் துடிக்கிறார் ராத்திரி கனவுல முருகன் வந்து, நீ காலையில் வந்து என் மேலே பிள்ளை தமிழ் பாட வைத்த வழியை தீர்த்தாரம்னு. அந்த வைணவ பக்தர் நேராக திருச்செந்தூரில் போய் கடலில் மூழ்கி பிள்ளை தமிழ் பாடுறாரு, வைத்த வழி தீங்கிருது. அத்வைதத்தை நிலைநாட்டிய ஆதிசங்கரர் திருச்செந்தூர் வாரார். இந்த உலகமே மாயை, எல்லாம் ஜெகம் சொல்கிற அவருக்கு, அவருக்கும் நோய். அவர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடி சுப்பிரமணியனை ஸ்துதி பண்ணி அவருக்கு ரிலீஸ் பண்ணி விடுறார். பகவான் யோகி ராம் சுரத்குமார்கிட்ட சிவராமகிருஷ்ண ஐயர் அடியார்க்கடியான். வைத்த வழியில் மெட்ராஸில் கஷ்டப்பட்டுருக்கிறாரு. தன்னுடைய தம்பி மகா கிளம்பி போகிறாங்க திருவண்ணாமலைக்கு. நான் வைத்த வழியில் கஷ்டப்பட்டுருக்கேன், பகவான்கிட்ட சொல்லி பிரசாதம் வாங்கிட்டு ஆசி வாங்கிட்டுவான்னு அவர் ஒரு தாளில் ஜெயது ஜெயது யோகி ராமான்னு ஒரு பேப்பர் எழுதி உங்கள் சித்தப்பாட்டை கொண்டு கொடுன்னு, உங்கள் பெரிய பாட்டை கொண்டு கொடு.
இது என்னடா மருந்து கொடுக்குங்க பேப்பர் கொடுக்குறாங்க சொல்லி இதை வச்சு ஒரு பாட்டு எழுத சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. ஏழு கண்ணி எழுதுறாரு வயிற்று வலி நீங்குது, 27 கண்ணி எழுதுறாரு வயிற்று வலி மொத்தமாக போயிட்டுது. இதைத்தான் கம்பேர் பண்ணுறேன். தமிழ் கண்ட குமரன் பகலிக்கூத்தரிடம் எங்கள் செந்தூர் பெருமான் விளையாடியது போல சிவராமகிருஷ்ண ஐயரோடு எங்கள் பெருமான் விளையாடுகிறார் சொல்லி இப்படியே கம்பேர் பண்ணி தமிழ் கண்ட குமரன் சொல்லி இந்த 40 ஆண்டுகளில் வந்த அத்தனை பாடல்களையும் ஸ்டடி பண்ணி அதனுடைய சாரத்தை எடுத்து தமிழ் கூறும் நல்லுலகுக்கு, நாட் ஃபார் டிவோட்டீஸ் பட் ஃபார் த என்டையர் தமிழ் பீப்புள், ஒரு ஞானியை சுற்றி இவ்வளவுரிய பக்தி இலக்கியம், 40 ஆண்டுகளாக ஒரு மௌன புரட்சியை பகவான் நடத்தியிருக்கிறார், இதை தமிழ் கூறும் நல்லுலகமே தெரிந்து கொள்ளுங்கள்ங்கிற பாணியில் நிறைய கல்லூரி பேராசிரியர்கள்ட்ட இதை கொடுத்து இந்த புத்தகத்தை வெளியிடலாம் திட்டத்தில் இருக்கிறோம். இப்போதைக்கு நான் ஒரு பப்ளிஷர் எனக்கு பெங்களூரில் இருக்கிறார், அவரை நாடி போகிறேன், அவர் ஓகே நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஃபர்தர் புக்ஸ்கள் எழுதிருக்கிறோம், உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அந்த பாக்கியம் பகவான் கொடுத்தால் ஒரு யோகியினுடைய புத்தகத்தை உங்கள் பப்ளிஷனே பண்ணலாம். அந்த தகவலை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓ, இந்த சபையில் ஒரு வேண்டுகோள் மிஸ்டர் விஜய்க்கு, இந்த மாதிரி பகவான் பற்றி நிறைய அனுபவங்கள் நிறைய பேசின்னு இருக்கிறவருக்கு ஒரு ஸ்லாட்டு உங்களோட டிவியில் கொடுத்தா கண்டிப்பாக வந்து நிறைய வியூவர்ஸ், இவ்வளோ மோர் தேன் 2 லேக் வியூவர்ஸ் இருக்காங்க இன்டர்நெட்டில், அவங்களோட வியூவர்ஸ் எவ்வளோ பேர் வந்து ஆனந்தப்படுவாங்க, இருந்த இடத்துல இருந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம அண்ணா மிஸ்டர் வெங்கட்ராமன் வந்திருக்காரு, பெரிய மேதை, சங்கீத மேதை, இப்போது நாமா பாட போகிறாரு கேளுங்கோ, அவ்வளோ பிரமாதமாக பாடுவார். இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மீடியா அவர் வச்சு நடத்தின்னு இருக்காரு. ரொம்ப கஷ்டம் காம்படிஷனில் நடத்துறது, இருந்தாலும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தின்னு இருக்காருங்கிற காரணத்தினால இவ எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் அந்த ஸ்ப்ரெட் கண்டிப்பாக வந்து அவர் பண்ணணும்னு வந்து பகவான் முன்னிலையில் இந்த மேடையில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். SASIKTV.com வந்து இட்ஸ் அ நான் சேரிட்டபிள் கைண்ட் ஆஃப் அ நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் எல்லாமே ஃப்ரீ தான், வி டோன்ட் சார்ஜ் எனிபடி எனி திங். சாமி பேரில் பணம் பண்ணுறதுல எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஐ ஹாவ் அதர் பிஸ்னஸ், ஐ எம் டூயிங் லாட் ஆஃப் மனி இன் தட். இவர்கிட்ட சொன்னாலும் நான் அதில் கொடுக்குறாரு, அதனால் அதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். ஐ எம் ஹாப்பி வித் தட், வாட் எவர் தட் ஐ எம் ஹேவிங். ரொம்ப பெரிய ஆம்பிஷன்ஸும் கிடையாது, இது பண்ணிட்டுருக்கேன், சின்னதாக ஆரம்பித்தோம், அன்றைக்கி ரொம்ப பெருசாகின்றிருக்கு. அது எவ்வளோ தூரம் போகிறத போ, நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. வைகுந்தத்தில் சதா இதாங்க நடக்குங்க, அங்கே ஒன்றும் இல்லை. அவருடைய இடத்துல அவருடைய புகழை பாடுறது தான், அவருடைய நாமாவை பாடுறது தான். இவ்வளவு நேரம் இது வைகுந்தம், அற்புதங்க, இதெல்லாம் கிடைக்காது, இதாங்க தெய்வீகம். பகவானுக்கு விளையாடிட்டார் இவர் நாவில் இருந்து, அதுதான் விஷயம். 1000 குயில்கள் ஒரு நாவில் குடியிருக்கின்றன, என்ன அதிசயம்! 1000 குயில்கள் ஒரு நாவில் குடியிருந்து பாடினால் எப்படி இருக்கும்? இவர் பாட வேண்டும். இதுதாங்க மோதிர கையால் குட்டுப்படணுங்கிறது, வான்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க, அதுதான் இது. சரஸ்வதி அப்படிதாங்க, பகவான் வந்து வேண்டுனா தர்றாள் இல்லை, அப்படி பிடிச்சி கொடுப்பார். நீங்கள் அருளெல்லாம் பெற முடியாது, அது அருளப்படுவது, அதான் அவரு கிடச்சி. அவர் நான் சுத்துறேன்னு சொன்னார், அப்படி கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் விஷயம். இதுதாங்க தெய்வீகம், இதுதாங்க சுகம். 1000 மீட்டிங் இது ஈக்குவல், 1000 மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மணி நேரம் 29 பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், திருட்டுத்தனமாக அவங்க இதை ஏன்னா உட்காந்து ரசிக்கலாம் தான், சீடிந்தார் என்ன, இதுதாங்க தேவகானம். இதை உட்காந்து கேளுங்க, இதுக்குள்ளே முங்குங்க. ஐ காட் எக்ஸ்டசி, ஐ பிளைன்லி டாக் டு யூ. இதை நான் பார்க்கும்போது எனக்கு பிளீஸ், வாட் இஸ் பிளீஸ் ஐ கேன் கெட் இட் ஹியர். எல்லாருக்கும் தான் அனுபவமாச்சுங்க, சில பாட்டு பாடுவோம் நம்மளை நெகிழ்ந்தோம்ல, அதாங்க பிளீஸ்.
அதுதாங்க எக்ஸ்டசி. உங்களுக்கு தெரியல, நீங்கள் அதை அனுபவிச்சிட்டீங்க. உங்கள் உங்கள் நாவலெல்லாம் பிரம்ம ரசம் அமிர்தமாக இப்போ விழுந்திருக்கு. அதுதான் உண்மை. நீங்கள் அதைத்தான் டேஸ்ட் பண்ணீங்க. உங்களுடைய சுயம் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. நீங்கள் உங்கள் சுயம்பூவை போய் தொட்டுட்டீங்க. எங்கள் இசையால் இறைவனை அடையலாம்ங்கிறது இதாங்க சாட்சி. இந்த இசையில் கரைஞ்சிட்டீங்கன்னா இசையும் இறைவனும் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. ஒரு டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். இந்த பக்கம் மியூசிக், இந்த பக்கம் காட். ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் மியூசிக் வழியாக போய் இறைவனை அடைஞ்சிடலாம். அதுதான் நாமாவை கொடுத்தாங்க. இப்போ நாமம் புரியுதா? நீ தத்துவத்தெல்லாம் மண்டையில் போட்டு குழப்ப வேண்டாண்டா, ராமா ராமான்னு சொல்லி போயிடலான்னு. அதுதான் நாமா கொடுத்தாங்க. நாமாங்கிறது அதானே, உங்களுக்கு நாதம் தானே. நாம ஜபங்கிறது என்னங்க? நாதத்தின் மூலமாக இறைவனை அடைவது, நாதோபாசனை. இதுவும் அதுவும் ஒன்று தாங்க. நம்ம நாமா சொல்கிறது, இவர் கானம் பாடுறது, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டினுடைய பேஸ் வந்து நாதோபாசனை. இங்கே மூளைக்கே வேலை இல்லை, ஹிருதயத்துக்கு தான் வேலை. இதயத்தை அப்படியே திறந்து கொடுக்கணும். அப்படி 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 கொடுத்தோம். இருக்கவங்களாம் பாக்கியவான்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து மிராக்கிள். இன்றைக்கி அவர் வந்தது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரி நடத்தணும்னு நான் விருப்பப்பட்டு ஒரு நண்பர் குமாரமூர்த்தி அவர்கிட்ட பேசும்போது, நாளைக்கு வேணால் அண்ணா கேட்டு சொல்கிறேனே அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த நேரத்தில் அவர் வேறு ப்ரோக்ராம் இருக்குது சார், அன்றைக்கி அவரால் வர முடியாது போல் இருக்க அப்படின் மாதிரி கிட்டே சொன்னார். சரி, பகவான் நினச்சா அவர் வருவார் அப்படின்னு நினச்சி நான் மனசை ஆற போட்டேன். அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் பாடத்துக்கு, திருப்புகழ் பாடத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். அவ நேற்றுக்கு வந்து ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியல. அது என்றைக்கு? நேற்றுக்கு. நேற்று காலையில் சொல்கிறா வர முடியலன்னு குமாரமூர்த்தி சாருக்கு ஃபோனு. அவர் உடனே என்கிட்ட வந்து, இதை விஸ்வநாதன் சார்கிட்ட சொன்னால் இவர் எங்கே திடீர்னு அதிர்ச்சி அடைஞ்சிடுவாரோ, நம்ம மேலே வருத்தப்பட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபோன் அடிச்சிருக்கார். இவர் ராமேஸ்வரத்தில் இருக்கார். நேற்றுக்கு இவர் இன்றைக்கி நைட்டு புறப்பட்டு நாளைக்கு இங்கே வர வேண்டியவர். இந்த யோகிக்காக எனக்கு சிலிருக்கிறத உடம்புலாம் ஒரு நாள் முன்னாடி, நேற்று கிழமை இன்றைக்கி காலையில் வந்து இங்கே வந்துட்டார். இது வந்து யோகியோட விளையாட்டு தானே. அதாவது ஏற்கனவே நம்ம நினச்சி கேட்டால் கூட அப்போ கிடைக்கல பர்மிஷன். கடைசியில் யோகி நீ என்னடா சொல்கிறது, நானடா செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுட்டானீங்க. இதுதான் அருள்மழை பொழிவாய் இல்லையா? அருள்மழை இதை விட என்ன? இது எங்கேயா கேட்க முடியுமா? இந்த நானும் இப்போ எனக்கு வந்து ரொம்ப வருத்தம், நிறைய பேர் வரலையேன்னு சொல்லிட்டு. ஆனால் அத்தனை பேத்துக்கு சுதந்திரம் இல்லை, இங்கே இருக்கிற 25 பேத்துக்கு தான் நீ சுதந்திர நாள். என்ன உங்களுக்கு தானா நீ சுதந்திரம்? வைகுண்ட மோட்சமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஆணி அடித்து நீ கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து இதுக்கெல்லாம் என்ன என்னத்தை பண்ணுறது? இந்த பிளஸ்ஸிங்லாம் ஏதோ போன செலவு தொடர்பு குருநாதனோட கிருபை. ஆமாம், இப்போ சுத்தியில் பெரிய பெரிய நண்பர்கள் வட்டம் இருக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுப்பா. எனக்கா நான் ஏதாவது சொன்னேன்னா விஸ்வநாதன் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சூழ்நிலையில் சொல்கிறேன்னு அவளுக்கு தெரியும். ஆனால் அதை முடிச்சு கொடுத்துருவான். அது மாதிரி நண்பர்கள் படைசோட இங்கே ரொம்ப 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 சந்தோஷம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இன்னும் கிராண்டாக ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக தனியாக ஆகத்தனும் போட்டுடலாம். அதுக்கு பகவான் வந்து ஆறுதல் பண்ணும். அடுத்தது ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமோம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம், ஸ்ரீ குரு சரண சர ஜர ஜெய நிஜ மனமு குரு சுதா ரிசிதரா பரணவு ரகுப விவர ஜசு ஜோதாயக வரச்சா ரிசிதராம் புத்திகீன ஜனு ஜானிகே சுமிரோ பவன குமார சிதரம் பலபுத்தி வித்யா தேகுமுகி அரகு கலேச பிகார சிதரம் ஜெய் அனுமான ஜா குணசாகர ஜெய் கபீசதி லோக உஜாகர் ராமதூத அதுலித பல அம அஞ்சனி புத்திர பவன சுதநாம மகாபீர விக்ரம வஜரங்கி குமதி நிவார சுமதி கே சங்கி கஞ்சன பரண பிராஜ சுபேச காண. பகவானோட அருளோட அடையாளம்